ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஜிட்டல் vocabulary. இந்த வீடியோவில் என்ன ஒக்காலரி வேட் நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிலியேட் அப்படின்ற வேர்டை பற்றி பார்க்க போகிறோம் ஹியூமிலியேட் அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்னா அவமானப்படுத்துதல் இழிவுபடுத்துதல் தாழ்த்துதல்னு நிறையா மீனிங் இருக்குது நம்ம இடத்துக்கு ஏற்ற மாரி யூஸ் பண்ணிக்கலாம் வேர்ட் ஃபார்மேஷனில் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ யூ வி தே அப்படின்ற ஹியூமிலியேட் அப்படின்னு யூஸ் பண்ணணும் இட் அப்படின்ற ஹியூமிலியேட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும்

இப்போ ஹியுமிலியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துதல்னு அர்த்தம் வரும் ஹியூமிலியேட்டர்னால் மற்றவங்களை அவமானப்படுத்துகிறவங்க பேர் தான் ஹுமிலியேட்டர் ஹியுமிலேட்டர்ஸுன்றது புளோரல் ஃபார்ம் ஓகே இதை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஹியுமிலியேஷன் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் த மேட்ச் ரிசல்ட் இஸ் இ ஹியூமிலியேஷன் ஆஃப் அவர் டீம் இந்த ஆட்டத்தின் முடிவு நம் அணியை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் நெக்ஸ்ட் ஹியுமிலேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஐஎம் நாட் அ ஹியூமிலியேட்டர் நான் மற்றவர்களை அவமானப்படுத்துபவன் இல்லை இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் நெக்ஸ்ட் வேர்ட் ஃபார்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹியூமிலியேட்டிங்குன்னு இருக்குது இந்த ஹியூமிலியேட்டிங் வந்து கண்டினியூஸ் ஃபார்ம்லேயும் இருக்குது அப்ஜெக்டிவாகவும் இருக்குது பட் வேறு வேறு மீனிங்காக வரும் அப்ஜெக்டிவ் உள்ள ஃபார்மில் என்ன மீனிங்னா ஹியூமிலியேட்டிங் அவமானகரமானது மீனிங்காக வரும் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கண்டினியூஸ் ஃபார்மில் ஷீஸ் ஹியூமிலியேட்டிங் அஸ் அப்படின்னா அவ அவள் என் எங்களை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறாள் இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் கண்டினியூஸ் ஃபார்மில் அப்ஜெக்டிவ்வில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்னா என்னென்னா ஒரு அப்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனை ப்ரொனவுனை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும் டிஸ்கிரைப் பண்ணும் இதுதான் அட்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஹம் ஹியூமிலியேட்டிங் மேட்டர் இது ஒரு அவமானகரமான விஷயம் இதில் ஹியூமிலியேட்டிங் என்ற அப்ஜெக்டிவ் இட்டுன்ற பிறனா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ வந்து இப்படி தான் வந்து அப்ஜெக்டிவில் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேர்ட் ஃபார்மேஷனில் ஹியூமிலியேட்டிங்லீனு இருக்குது இது அட்வர்பில் வரும் ஹியூமிலியேட்டிங் லீனால் என்ன அர்த்தம்னா இழிவுபடுத்தும் விதமாகன்னு அர்த்தம் அட்வர்புனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தாங்க அட்வர்பு ஓகே எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பார்க்கலாம் தே டிட் இட் ஹியூமிலியேட்டிங்லி அப்படின்னா என்ன மீனிங்னா அவர்கள் இழிவுபடுத்தும் விதமாக இதை செய்தார்கள் இதில் ஹியூமிலியேட்டிங்லின்றது அப்ஜெக்டிவ் டிட்டுன்ற வெர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுது ஓகே எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் இதை ஹியூமிலியேட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் த டீச்சர் ஆல்வேஸ் ஹியூமிலியேட்ஸ் ஃபெயில்டு ஸ்டூடண்ட்ஸ் இன் எக்ஸாம் அந்த ஆசிரியர் எப்போதும் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களை அவமானப்படுத்துகிறார் இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ ஹியூமிலியேட்டிங் டிஃபிட் இது ஒரு அவமானகரமான தோல்வி இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹி ஹூமிலியேட்டட் மீ அவன் என்னை அவமானப்படுத்தினான் இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ